பச்சை மாமலை போல் மே பவளவாய்கமளச்செங்கும் அச்சுதா அமரே ஆயர்தம் கொழுந்தே என்னூச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருணானே நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எல்லாம் வெல்ல ஸ்ரீமன் நாராயண பெருமானை மனதில் அமைத்து கப்பிட்டல் தரிசனத்தினூடாக ஸ்ரீமத் பாகுபுராணத்தை சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது நாம் நேற்றைய தினம் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே இந்த மகரிஷ பிரம சிருஷ்டியிலே மகிழ்ச்சிகளை பற்றி பார்த்து வந்தோம் இந்த வகையில் நாங்கள் அத்திரி மகரிஷி அனுசூயை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் இந்த வகையிலே அத்திரி மகரிஷியும் அனுசூயை பற்றிய சிறப்புகளை பார்க்கின்ற விலையிலே இந்த அனுசூயை ஒரு பதிவிரதா தர்மத்தை பேணுகின்ற கற்புக்கு தெய்வமாக அமர்ந்து வருகின்ற செய்தி நாம் சிந்தித்தோம் இந்த அனுசூயா கற்புக்கரசியாக இருப்பதை சோதிப்பதற்காக நாரதர் வருகின்றார் வந்த நாரதர் பிச்சை கேட்கின்றார் பிச்சை கேட்பதை கேட்ட பொழுது பிச்சை கொடுப்பதற்கு அனுசூய தயாரான பொழுது இப்படி தர முடியாது முறைப்படி தரப்படும் நிலை கேட்ட பொழுது அதற்கு இணங்கிய அரசூயை உள்ளே அழைத்து உணவளிக்க முற்பட்ட பொழுது தர முடியாது பிறந்த மீனிடம் தரவன்மொழி கேட்ட பொழுது ஒன்றுமே செய்ய முடியாத அனசூயை தான் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவ்வாறே கொண்டு அந்த நாரதரை ஒரு பெண் பிள்ளையாக மாற்றி சிறு பெண் பிள்ளையாக மாற்றிவிட்டு அவர் கேட்டதுக்கு அமைய அந்த பிட்சியை வழங்குகிறாள் அன்னத்தை வழங்குகின்றாள் இவ்வாறு பெண்ணாக மாறிய அந்த நாரதர் ஒரு பெரும் அவரத்துக்கு உட்பட்டு கொண்டார் ஆணாக இருந்த நாரதர் இப்பொழுது பெண்ணாக மாறிவிட்டார் ஒன்றுமே செய்ய முடியவில்லை பெரும் கஷ்டத்துக்கு உட்பட்டு விட்டார் அனசுயை சோதிக்க வந்து தனக்கே சோதனையாக போய்விட்டது இது வாழ்க்கையில் சொல்லப்படுற விடயம் நாங்கள் மற்றவளுக்கு சோதிக்க முற்பட்டு அது மற்றவளுக்கு நாங்கள் செய்ய உழைக்கிட்டால் அந்த கடுதி எம்மையே சூழ்ந்து வருகின்றமை இந்த வகையிலே அனசுயினுடைய கற்பை பிரசோதிக்கச் சென்ற நாரதர் அந்த அனுசூயினுடைய சாபத்தினாலே அல்லது அவருடைய முயற்சியினாலே இப்பொழுது பெண்ணாக மாறினாள் அவ்வாறு பெண்ணாக மாறி அவள் பருவமடைந்த பொழுது உருத்திரமூர்த்தியை திருமணம் செய்தாள் அறுபது பெம்புளைகளை பெற்றாள் அவ்வாறு பெற்ற அவள் பிற உருத்திரமூர்த்தியினுடைய கட்டளைக்கு அமைய திரும்ப அனுசூயிடம் சென்று தான் செய்த தவறை ஏற்று பிழையை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு தன்னை மீண்டும் ஆணாக மாற்றுமாறு கேட்ட பொழுது அனுசூயை அதை மீண்டும் ஆணாக மாற்றினார் என்ற செய்தியை நாம் நேற்றினம் பார்த்து முடித்தோம் எனவே அனசூயி என்ற அந்த பதிவிரதா தர்மத்தை பேணுகின்ற பெண்ணுக்கு வாழ்க்கையிலே சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இந்த வகையில் சோதனை செய்வது வேறு யாருமல்ல ரிஷிகளுக்குள்ளே மேம்பட்டிருக்கின்றவர்கள் தெய்வமாக அமைந்திருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் சோதனை செய்ய முற்படுகின்றார்கள் அவ்வாறாக இருந்தால் இந்த மனர்கள் சோதனை செய்வதில் என்ன தவறுன்றதுன்னு நாம் நினைக்கலாம் எனவே ஒருவன் நல்லவனாக வாழுகிற பொழுது மேம்பட்டு வாழுகின்ற பொழுது அவன் மேம்பட்டு வாழ்வதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது அவன் கீழ்ப்பட்டவன் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான செயல்பாடுகள் ஈடுபடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அந்த வகையில்தான் இந்த அனசூய தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு அவரையே முழுமுதல் கொண்டு வாழ்கின்ற அந்த கற்புக்கரசியான வாழ்க்கையை பதிவிரதா தர்மத்தை பேணி வருகின்ற பொழுது இந்த அனுசூயக்கு சோதனைகள் ஏற்படுகின்றது முதலில் நாரதருக்கு சோதனை ஏற்பட்டு நாரதர்லே தோல்வியடைந்தார் அனுசூயை வெற்றி பெற்றார் நாம் பார்த்து முடித்தோம் போன்று இந்த அனுசூயனுடைய பதிவிரதா தர்மத்தை சோதிப்பதற்காக மும்மூர்த்திகளே புறப்பட்டார்கள் இந்த உலகத்தை படைத்து காத்து அழுத்தல் தொல்லிச் செய்கின்ற பிரம்மா விஷ்ணு உருத்திரமூர்த்தியிலாகிய மூன்று பேருமே இந்த அனுசுயனுடைய பதிவிரதா தர்மத்தை சோதித்து பார்ப்பதற்காக சென்றார்கள் மாறுபடும் தாங்கி சென்றார்கள் அங்கே சென்று அனுசூயக்கு முன்னால் வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு பவதி புஷாந்தேகி என்று கேட்டார்கள் அப்பொழுது கேட்ட அங்கே வந்த அனுசூயை அவளுக்கு உணவு கொடுக்க முற்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் இப்படி நீ உணவு தர முடியாது பிறந்த மீனுடன் உணவு தர வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் மூர்த்திகளுக்கும் இவ்வாறான ஒரு ஆசை ஏற்பட்டுவிட்டது இந்த அனுசுடைய பதிவிரதா தர்மத்தை சோதிப்பதற்காக மும்மூர்த்திகளே வந்து உணவு கேட்டுவிட்டு உணவை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கலாம் அவர் உணவை கேட்கவில்லை அது பிறந்த மேனியுடன் அதாவது வஸ்திரம் இல்லாத மேனியுடன் நின்று உணவு தர வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு அபாரமான வேண்டுநிலைக் கேட்டார்கள் இவ்வாறு மூன்று மும்மூர்த்திகளும் அவ்வாறு கேட்ட பொழுது அதற்கு அனசூயை அதற்குரிய வழி கண்டுகொண்டாள் எனவே அந்த மூன்று பேரையும் குழந்தைகளாக மாற்றிவிட்டாள் மூன்று மாத குழந்தைகளாக மாற்றிவிட்டாள் அது அனுசூயனுடைய அந்த பதிவிரதா தர்மம் அந்த தர்மத்தின் வழியில் வாழ்ந்த சிறப்பினாலே அந்த தவத்துடைய வலிமையினாலே இந்த மும்மூர்த்திகளை கூட குழந்தைகளாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டிருந்தாள் எனவே அனசூயே அந்த மும்மூர்த்திகள் மூன்று பேரையும் குழந்தைகளாக மாற்றிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு அவள் வேண்டிக் கொண்டதுக்கு அமைய பிறந்த மேனியுடன் உணவை ஊட்டினாள் பிறந்த குழந்தைகளுக்கு என்னதான் தெரியும் எதுவுமே தெரியாத மூன்று மாத குழந்தைகளாக படுத்திருக்கின்ற பொழுது இந்த மூன்று குழந்தைகளுக்கும் அந்த அனுசுயை உணவை ஊட்டிவிட்டாள் அப்படி ஊட்டிவிட்ட பொழுது இந்த மூன்று குழந்தைகளும் குழந்தைகளாகவே இருந்தார்கள் மாற்றமடையவில்லை எனவே இந்த மூன்று பேரும் இவ்வாறு சென்று குழந்தைகளாக மாறிய செய்தி அந்த தேவுலோகத்துக்கு தெரியாது அதாவது வைகுண்டத்திலே அதாவது திருப்பாற்டலே தெரியாது கைலாயத்திலே தெரியாது சத்தியலோகத்திலே தெரியாது சத்தியலோகத்திலே சரஸ்வதி தன்னுடைய கணவராகிய பிரம்மாவை காணவில்லை என்று யோசிக்கின்றாள் திருப்பாற்கடலே தன்னுடைய கணவரை காணவில்லை என்று லக்ஷ்மி யோசிக்கின்றாள் கைலாயத்திலே பார்வதி தன்னுடைய கணவராக உருத்தரை காணவில்லை என்று பார்க்கிறார்கள் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருடங்களாக அவளை காணாத நிலையிலே அந்த நிலையிலே அவர்கள் மூன்று பேரும் அவற்றை உணர்ந்து கொண்டு அவர்கள் மூன்று பேரும் சென்று வில் நிலைமையை உழுந்து கொள்ளுகின்றார்கள் அனசுரிடம் சென்ற செய்தியை அறிந்து கொள்ளுகின்றார்கள் எனவே அனுசரிடம் சென்று தங்களுடைய கணவன்மாரை வேண்டும் வேண்டுமென்று கேட்கின்ற ஒரு செய்தியை கேட்கின்றோம் இவ்வாறு பார்வதி தேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி ஆகிய மூன்று பேரும் தங்களுடைய கணவர்களை தருமாறு கேட்ட பொழுது அதை ஏற்றுக்கொண்ட அனசூயை அந்த மூன்று பேரையும் மீண்டும் அவரை இழை செய்து அந்த குழந்தை குழந்தைகளிலிருந்து மாற்றி அவர்களை மூ மாற்றினார் எனவே அனசூயனுடைய அந்த பதிவிரதா தர்மம் எவ்வளவு மேம்பட்டு நின்றது என்பது நாம் இவ்வாறு அறிந்து கொள்ளக்கூடியதான் இருந்திருக்கின்றது நாரத சோதிக்கச் சென்று வேதனையாக முடிந்தது மூர்த்திகள் இவ்வாறு அவரை சோதிக்கச் சென்ற பொழுது அவள் நிலைமை மாற்றமாக மாறிவிட்டது எனவே அனுசூயனுடைய பதிவிரதா தர்மம் இவ்வாறு மேம்பட்டிருக்கிற நிலைமையிலே இந்த உலகியல் வாழ்க்கையிலே பதிவிரதா தர்மமானது எவ்வாறு மேம்பட்டு இருக்கிறது என்பதை இந்த அனுசூயுடைய வாழ்க்கை காட்டுகின்றது இவ்வாறு அனுசூயனுடைய அந்த பதிவிரதா தர்மத்துடைய மேம்பாடு நாரதரால் சோதிக்கப்பட்டு தோல்வியடைந்தது மும்மூர்த்திகளால் சோதிக்கப்பட்டு தோல்வியடைந்தது அது மாத்திரமில்லாமல் இந்த அனுசூயனுடைய பதிவிரதா தர்மம் மேம்பட்டு இருந்ததை நாங்கள் இன்னொரு வரலாற்று உலகத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவிரதா தர்மம் என்பது உலகத்திலே மேம்பட்டது தன்னுடைய கணவனையே தெய்வமாக வழிபடுகின்ற ஒரு தர்மத்தை ஒரு பொன்னானோல் பேட்டி போற்றி வருவாளாக இருந்தால் அவளுக்கு எல்லா வகையான வலிமையும் கிடைக்கும் எல்லா வகையான மேம்பாடும் கிடைக்கும் அவளுடைய தவம் மேம்பட்டிருக்கும் அத்தகைய தவ வலிமையினால் எத்தகைய காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கும் அதே போன்றுதான் இன்னொரு வகையான கற்புக்கரசையாக இருந்தவள் நலாயினி அந்த நலாயினுடைய கணவனாக கௌசிகன் அமைந்திருந்தார் இந்த கௌசிகர் என்பவருக்கு காலையிலாது எனவே காலையில்லாத கௌசிகனை ஒரு கூடையில் வைத்து காவி கொண்டு செல்வாள் இவ்வாறு காவி கொண்டு செல்கின்ற அந்த நிலாயணிக்கு ஏற்பட்ட சோதனை என்ன என்பதை நாம் நாளினம் சிந்திப்போன்று கூறி என்ற சிந்தனையை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்